என் நாடு என் வீடு என் தேசம் இந்தியா என் இனம் என் மொழி என் உயிர் என உறக்க சொல்வேன். ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம். இது சிரிப்புடா, கோ பிரசன்ட் பை பதாஞ்சலி கேஸ் காந்தி. யா பொதுவாக வந்து வயசு பொண்ணுங்க வீட்டில் இருந்து வெளில கிளம்பிச்சுன்னா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்துப்பா தெருவில் பசங்கள்லாம் இருப்பாங்க, பார்த்து போங்கப்பாம்பாங்க வயசு பொண்ணுங்கிட்ட. ஆனால் மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்துக்கு பெண்கள் போகிறப்ப வீட்டில் அம்மா அப்பா என்ன தெரியுமா சொல்லி அமிச்சாங்க, தைரியமாக போங்கப்பா அங்கே பசங்க இருக்காங்க உங்களை பார்த்துப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. வச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெரினா பற்றி நிறைய பேசுகிறாங்க, பேசியிருக்காங்க. ஆனால் அந்த மெரினாவை பற்றி நீ பேசியிருக்கிற பாரு. ஆமாம், அதான் ஹைலைட்டு. அதை பேச ப்ளீஸ். சும்மா எனக்கு ஒன்று விஷயம் தோணுச்சு, ஒரு கவிதையாக நான் எழுதுனேன். மெரினாவே எல்லாரும் மெரினாவை பற்றி பேசுகிறோம், மெரினாவே பேசியிருந்தா எப்படி இருக்கும்? வணக்கம், நான் தான் மெரினா பேசுகிறேன். என்னில் காதலர்கள் வந்ததுண்டு, காமுகர்கள் வந்ததுண்டு, அரசியல் பேசுவோரும் உண்டு, ஆரோக்கியம் தேடுவோரும் உண்டு. என்னில் கட்சி கொடிகள் பலர் நட்டிருக்கிறார்கள், கட்சி தலைவர்களை கூட புதைத்திருக்கிறார்கள். இங்கே என்னில் சுனாமி வந்து விழுந்ததையும் பார்த்திருக்கிறேன், என் மேல் பினாமி நடந்து போனதையும் பார்த்திருக்கிறேன். பிஞ்சு பாதம் முதல் நஞ்சு பாதம் வரை என் மேல் பட்டிருக்கிறது. ஆனால் நான் பெருமைப்பட்ட தருணம் எது தெரியுமா? இரவும் பகலும் பாராமல், கொள்கை என்பது மாறாமல், லட்சியம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு, ஏறு தழுவுதலுக்காக என் இனிய தமிழ் பிள்ளைகள் என்னை தழுவினார்களே, அந்த தருணம்தான் நான் பெருமிதம் அடைந்த தருணம். இன்னைக்கு ஒரு நல்ல டீம் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி யாரோ ரெண்டு நம்ம சீஃப் கெஸ்ட்டுக்கு முன்னாடி ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்களாமே. என்ன விஷயம் கேட்காம சாக்லேட் எடுப்பீங்களா? சாக்லேட் எடுத்துதான் என்ன விஷயம்னு கேட்போம், அதான் எங்க தமிழர் பண்பாடு. என்னங்க நீங்க படிச்ச ஒரு பெரிய அளவு என்ன விஷயமே கேக்குறியா? உனக்கு சுகர் என்ன ஏன்டா தடுக்கிற? முதல்ல என்னை வந்து மதிக்க கத்துக்க, ஹவுஸ் ஓனர். முதல்ல நீ என்ன மதிக்க கத்துக்க, ப்ரொடக்ஷன் எப்படி என்ன ட்ரீட் பண்றாங்களோ அந்த மாதிரி பண்றேன் நீ. சரி விடுங்க, நல்லா விடுங்க. சரி சாக்லேட் எடுத்து சொல்லுங்க. இப்போ எடுத்துக்கலாமா? எடுங்க எடுங்க எடுங்க. எப்படி சொன்னாலும் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன? அதாவது என்னன்னா, என் ஒய்ஃப் ஆண்ட்ரியா இருக்கால, ஆமாம், அவ வந்துட்டாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி என் ஒய்ஃப் இந்த ஊரை விட்டு போனது காரணம் பாலாஜி தான். யாரும் தப்பா நினைக்காதீங்க, என்னோட ஒய்ஃப் இந்த ஊரை விட்டு கிளம்புனது காரணம் பாலாஜி தான். என்னன்னா, இங்க இருந்துட்டு சரியான முறையில உனக்கு வந்து வேலை என்னங்க புரியுங்க, சரியான முறையில வேலை கிடைக்கல, பணம் கிடைக்கலன்றதுனால பாலாஜி தான் ஃபாரினுக்கு என் ஒய்ஃப் அனுப்பி படிக்க வச்சிருக்காரு. ஆனா இப்ப சொல்றேன் பாலாஜி சார், உங்க மேல நான் கோவப்படுறதுக்கும் உங்க மேல டவுட் படுறது காரணம் மகேஷ் தான். இப்படிதாங்க எல்லா இடத்துலயும் கோத்துட்டு வடிக்க பாக்குறேன். பல இடங்களே மகேஷ் அண்ணன் தான் நமக்கு, மகேஷ் தம்பி தான் நமக்கு சொல்லியிருக்காரு. என்னது, பாலாஜி கூட தான் ஒய்ஃப் போனாங்க உங்க ஒய்ஃப் பல இடத்துல. இதுதானே ஃபர்ஸ்ட் சொன்னேன், மெரினா இளைஞரும் நானும் ஒன்னியா, அவ்வளவு பாதுகாப்பா இருக்கலாம் என் கூட இருந்தா. எல்லாருமே நிறைய பஞ்சு சொல்லிட்டீங்க, இப்ப நான் ஒரு பஞ்சு சொல்றேன் சொல்லுங்க. கேரளானா பள்ளிக்கட்டு, தமிழ்நாடுனா ஜல்லிக்கட்டு. பொறுக்கே எடுத்துறேன். ஓகே, இதை பிடிங்க. ஆண்ட்ரியா கண்ணு வாடிமா. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. ஆண்ட்ரியா சொல்லுங்க, ரொம்ப நாளா உங்களை பார்க்க முடியல. நீங்க இல்லாம இந்த எங்கள் நம்ம வீடே ஒன்றும் கலகலன்னு கிடையாது. தெரியும், வாடகை தரமும் ரொம்ப நாளாக ஏமாற்றி. இல்லை இல்லை, உங்கள் மருமகிட்ட நான் கொடுத்தேன், அது உங்கள் மகன்கிட்ட கூட கொடுக்காம உங்கள் மருமகை ஏமாற்றிட்டேன். எங்கிட்டையும் கொடுக்கலம்மா. நீ அழுவுதுன்றே தெரியுது, வாங்கி தின்னுட்டு இருக்கான்ட்டு. உண்மையிலே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் வந்தேன். தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? எம்பிபிஏ படிக்க வச்சு பிஸ்னஸை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுப்பாரு. எம்பிபிஏ படிக்க வச்சான் பாத்தியா? பண்ணல. ஆமாம், அங்கே லண்டன்ல இருந்தாலும் எம்பிபிஏ, இந்தியன்காரனுக்கு எம்பிபிஏ தான். அது தெரியல, அவர் இங்கே தானே படிச்சிருக்காரு. அதுதான் படிக்க வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்க, உனக்கு புருஷன் சரியில்லை. இருடா உன்னால் 10% சம்பாதிக்க முடியல சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. புள்ள சரியில்லை,
மருமக சரியில்லை, நீயே சொந்த காலில் நிற்கணும்னு அனுப்பினார். படிச்சுட்டு வந்துட்டேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு உங்கள் எல்லார் ஆசீர்வாதமும் வேணும். முடிஞ்சால் இங்கே வர சீஃப் கெஸ்ட்டை கொஞ்சம் அமுச்சு விடுங்க. பிஸ்னஸ் நீங்க ஃபாரின் போன சமயத்துல இந்த மாதிரி பல விஷயங்களை உங்க ஹஸ்பண்ட் பண்ணிட்டாரு. ஐயோ ஒண்ணு இல்லமா, இது சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு டீ கடை வச்சு கொடுத்தாரு. கடைசியில அந்த பொண்ணையே இங்க வேலைக்கு ஃபுல்லா இங்கதான் இங்கதான் குடும்ப வீடு இல்ல, நாங்க இங்க தங்கிக்கன்னு சொன்னோம், அவ்வளவுதான். இவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கல என்னமா விஜய் டிவிக்கு இங்க ஷூட்டிங் எடுத்தது. This is just, this is lady. You use that. No. சரி, உங்களுடைய பையன் என்ன ஆனார்னு உங்களுக்கு தெரியுமா? சார், வேர் மை இஸ்லாம் ப்ளீஸ் அரவிந்த் வேர். உங்க பையனை பார்க்க ஆசைப்படுறீங்களா? யா அரவிந்த் சாமி, என் மருமகளை காணுமே. அன்சிகா, அன்சிகா, ஹாய் அன்சிகா, வாங்க. ஏய் இவ பாரு, ஐயோ 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 ஐயோ, அம்மா அப்பா, ஏய் உனக்கு வெக்கமா இல்ல? என்ன ஏன் என் அத்தை யாரு கூட ஓடி போயிருச்சுன்னு ஒரு வெள்ளக்காரியா கூட்டிட்டு வந்து நிக்கிறா? ஏண்டி உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. Where this your mother will la, somebody's came and go that adesia una acha theda yaarna acha purtheda yaarna oya pa hey avar avan pundatti kammunu pona kummunu vandirukra andriya urma ya un purthur kuduma paaka naasa padranga andriya where my son never ga naalai naanaale hey நீங்க ஊரை விட்டு போயிட்டீங்களே, உங்களை பார்க்க முடியாம பைத்தியம் ஆயிட்டான். அந்த பைத்தியம் ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்ல, முடிய முடித்தாதான் கலைச்சு விட்டுருவான். ஏற்கனவே அப்படிதான் இருந்தாங்க. ஒண்ணு இல்ல, உள்ள போய் கூட்டாடிக்கலாம். போ போ மாமா, போ 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 போ. தம்பி நீங்க ஷூட்டிங் பாருங்க. ஆ பாத்துறோம். நம்ம நாட்டுல புரட்சி தலைவர் தோன்றினார், புரட்சி தலைவி தோன்றினார், புரட்சி கலைஞர் தோன்றினார். ஆனா இப்பதான் தோன்றி இருக்கு புரட்சி மாணவர்களின் எழுச்சி. எப்படி ஜெயிச்சாங்க பாத்தீங்களா? குட்டையை குழப்பறது வேணா நீங்களா இருக்கலாம், பட்டையை கிளப்பறது எங்க பசங்க தாண்டா. இது என்ன, பிரியாணி கொடுத்து கூட்ட கூட்டமா, காசு கொடுத்து கூட்ட கூட்டமா, என்ன இல்லைன்னா அதை தர இது தரேன்னு சொல்லி கொடுத்து கூட்டமா? அன்பால தமிழுக்காக சேர்ந்த கூட்டம், மாணவன் மீனவனுக்காகவும் போராடுவான், விவசாயிக்காகவும் போராடுவான். வாழ்க்கையாங்க looks like a situation, no more time duration, let me take them actions, my eyes feel like color you watching you, cause you took a war and what you got me do. Dhayam padathoda hero Mr. Santosh Pradhan and heroine Agarwal Aira. Enna Aira angudhu en per Aira? Oh Aira, Aira Agarwal. Oh and nam ellarkume pidicha oru arumiyana character artist Jeeva Ravi anna and padathoda music director சதீஷ் செல்வம். வெரி குட். இல்லை ஒரு படத்துக்கு வந்திருக்காங்க, உட்கார வச்சு பேசலாம்ல, நிக்க வச்சு பேசலாம், என்ன மரியாதை தெரியாமல் இருக்கா? பாலாஜி படத்தை பற்றி பேச வந்திருக்காங்க, படத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் இன்னும் பிளாக்ல டிக்கெட் எடுக்கிறோங்களா? என்னை பார்த்தா அப்படி தான் இருக்கு. என்ன நண்பர்களே, சரி சதீஷ் கூல்டன் கூல்டன், நான் உட்கார வச்சுறேன், வாங்க உட்காந்து. சிரிப்புடா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிரிப்புடா
தொடர்கிறது. கதை திரைக்கதை வசனத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பேர் வந்து உங்களுக்கு லுக்லேயும் நீங்கள் வந்து நல்ல ஸ்மார்ட்டான ஒரு ஆளாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தாயம் படத்தோட அந்த டீசர், ஃபர்ஸ்ட் லுக் டீசர் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அது பார்க்குறப்ப ஏதோ ஒரு ரூம்குள்ளே நடக்கிற ஒரு கதை மாதிரி அப்படி தோணுச்சு, சொல்லுங்களேன். இல்லை, இந்த படத்தில் சிங்கிள் ரூம் த்ரில்லர்னு சொல்கிறத விட வெளில எங்கேயுமே லொக்கேஷன் கிடையாது, ஒரு ரூம் தான் மொத்தமாகவே. அதே மாதிரி இந்த படத்தில் எந்த கேரக்டருமே பேர் கிடையாது. டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு லொக்கேஷன் சர்ச் பண்ணுறதுக்கு. ஆமாம், லொக்கேஷன் உள்ளே சர்ச் பண்ணுறதுக்கு. ஆமாம். ஸோ எல்லாருக்குமே சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனால் நல்லபடியாக பிளான் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டோரி போர்டெலாம் ரெடி பண்ணி அவங்க கிட்டத்தட்ட படமே 15 days முடித்தோம் மொத்த படம். வெரி குட், வெரி குட். ஸோ இந்த படத்தில் எந்த கேரக்டருமே பேரும் கிடையாது. ஸோ இது வரைக்கும் எங்கேயுமே நான் சொன்னதில்லை, இந்த விஷயம் இங்கே மட்டும் தான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். எந்த கேரக்டருமே பேர் கிடையாது. ஆமாம், பேர் கிடையாது. அப்போ எப்படி கூப்பிட்டுக்கோங்க ஒருத்தர் ஒருத்தர் ரூம்குள்ளே? ஏ வா, ஏ போ. ஒரு ரூம்ன்றதால கேரக்டர் வந்து ரொம்ப தூரமாக இங்கேருந்து கூப்பிட்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்கவுங்க ரோல் இருக்கும்போது அங்கே கான்வர்சேஷன் மட்டுமே போகும் தவிர யாருமே கூப்பிட்டு பேசுகிற மாதிரி எந்த டைலாகும் இருக்காது. பொதுவாகவே பேசிகிட்டு இருப்போம் எல்லாருமே, யாரும் தனித்தனியாக பேசியிருக்க மாட்டோம். ஸோ அங்கே நடக்கிற கான்வர்சேஷன் எங்களுக்கு உள்ளே இருக்குமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுவில் இருக்காது. வித்தியாசமான ஒரு களமாக இருக்கு. ஆமாம். ஐரா அகர்வால், அது உங்களுக்கு முதல் படமா? ஆமாம். ஹீரோயினா டெபியூட். ஆமாம். இதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கீங்க? பேசிக்கலி ஐ அம் எ மாடல். லாஸ்ட் இயர் மிஸ் சவுத் இந்தியாவோட வினர், தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி மிஸ் தமிழ்நாடு வின் பண்ணியிருக்கேன். நிறைய பிராண்ட்ஸ்க்கு ஐ எம் அ பிராண்ட் அம்பாசிடர், லைக் சாரி பிராண்ட்ஸ், மெனி ஜுவல்லரி பிராண்ட்ஸ். ஆக்டிங் அண்ட் சினிமான்னு பார்த்தா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். சூப்பர். ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல, கொஞ்சம் என்னவோ நான் ஏதோ தெரியாத மாதிரியே வந்து விளக்கிக்கிட்டேன். இவ்வளவு தூரம் வளர்ந்தது உனக்கு சந்தோஷமா இல்லையா? வாட் டு யூ மீன்? ஜெயரவினா வணக்கம். இந்த படத்துல நீங்க போலீஸா? டைரக்டர் சொல்லி அமைச்சிருக்காரு உங்க கேரக்டர் பத்தி பேசக்கூடாதுன்னு இருக்காரு. ஜஸ்ட் போயிட்டு உட்காந்துட்டு வாங்க. இது உண்ணாவிரதம் இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாணவர் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு வெற்றி பெற்றுச்சா, மெயினா வந்து அந்த வெற்றிக்கு அப்புறம் பண்ற ஒரு எபிசோடு இது. அதில் நாங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிரிப்புடா டீமுக்கு எங்கள் தாயம் சார்பாக நன்றி. முதல்ல காமெடியாக நிறைய விஷயங்கள் விரும்ப ஃபன்னாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தான் கரண்ட்டு விஷயங்கள்லாம் எடுத்து அதையும் ஃபன்னாக பேசலாம், கொஞ்சம் சீரியஸாகவும் பேசலாங்கிறதே நம்ம ஷோவில் இன்க்ளூட் பண்ணோம். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 episodes தான் நீங்கள் கரெக்டாக வந்திருக்கீங்க அந்த சமயத்தில். இந்த ஷோவை பார்க்கும்போது எல்லா மாணவர்களுக்கும் நம்மளை பாராட்டுறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்றது இந்த ஷோ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் என்ன இந்த போராட்டத்தில் அப்படின்னா, யாருமே என் உழைப்பினால இது வெற்றி கிடைச்சது சொல்றது யாருக்குமே விருப்பம் கிடையாது. நாங்கள் எல்லாம் தமிழர்களாக கலந்துகிட்டோம், இது தமிழுக்கு கிடைச்ச வெற்றி, இனத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. அதுக்காகவே இளைஞர்கள் அத்தனை பேருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர். ஜெயரவினா, இந்த கேரக்டரை வந்து பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், ரைட். ஆனால் இந்த என்ன மாதிரி இல்லை, ஆக்சுவலி நிறைய மற்ற படங்கள் நான் பண்ண படம் உங்களுக்கு தெரியும், அதில் பண்ணுற கேரக்டரோட ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். அந்த கேரக்டர் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு இவர் தான் காரணம். சதீஷ் தான் காரணம். இந்த படத்தில் முக்காவாசி கேரக்டர் பண்ணுறது காரணமே மியூசிக் டைரக்டர் சதீஷ் தானா? நானே பண்ணுறது காரணம் அவர் தான். ஓ, அப்போ அவர் காண்டாக்ட் நம்பர் வாங்கிய பழகிறேன். எனக்கு தெரியும். இன்னொன்று சொல்லணும் ஆசைப்பட்டேன் சார், டைரக்டர் வந்து கொஞ்சம் நார்மலாகவே கொஞ்சம் வெக்கப்படுவார். மகேஷ் பாலாஜின்னு நான் வரல அப்படின்ட்டாரு, நீங்கள் போயிடுங்க. அந்த மாதிரி இல்லை, அவர் என்னென்னா ரொம்ப கலாய்ப்பாங்க. நான் வந்து அங்கே ரொம்ப எனக்கு வந்து திருப்பி கவுண்டர் பேசுறதுக்கு எனக்கு வராது, நீங்கள் போயிடுங்கன்னாரு. அவர் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தாயம் சேர்த்து உங்களை கலாய்க்கலாம். ஆ, தாராளமாக தாராளமாக. அதோ இங்கே இருக்காங்க, அவர் இருக்காரு. நாளாக பேசி வண்டி மாற்றிவிட்டார். சதீஷ் சொல்லுங்கள், இது உங்களுக்கு முதல் படமா? ஆமாம் சார், இதனோட ஃபஸ்ட் மூவி. ஆமாம், மியூசிக் கம்போசர், என்னோட ஃபஸ்ட் மூவி சார் இது. இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட் ஃபிலிம்ஸில் 3-4 years பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து என்னோட ஃபஸ்ட் ஃபிலிமாக இதை நான் இப்போ வந்திருக்கேன். நீங்களும் இயக்குனரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் சார், நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம் வந்து அவருக்கு தான் நான் பண்ணேன். அவர் தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய பண்ணேன். கரெக்டாக படம் பண்ணும் போதும் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு எல்லாம் அமைஞ்சுது. ஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக ஒரு டீமாக எல்லாமே செட் ஆகி பண்ணேன்.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். எதனா ஒரு விஷயம் புதுசாக பண்ணணும், நம்ம ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டாங்க நான் எப்படி ஏற்றுப்பாங்களா சிங்கிள் ரூம் தில்லர் நீங்கள் பண்ணுறீங்க, நிறைய லொக்கேஷன் போகணும், பாட்டு வெளில போகணும், குத்து பாடணும், காமெடி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் வந்தது. இல்லை கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஏற்றுப்பாங்க, புதுசாக என்ன இருக்கோ கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நம்ம ஆடியன்ஸ் மேலே வந்து நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புகிறோம். யங்ஸ்டர்ஸ் எப்பவுமே யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க சார். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தும் வேஸ்டா போச்சு. ஏன் தோற இன்னும் இருக்கானே இந்த நாட்டுல? வெள்ளக்காரன் இருந்து சுதந்திரம் வாங்கி கொள்ளக்காரன் கையில கொடுத்துட்டு போயிட்டீங்களா? பிரிட்டிஷ் குமாஸ்தா. அவர் யாரு? டாட் எனக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்கணும் டாட். அப்படியா? எஸ். குமாஸ்தா என் பொண்ணை கூட்டி போய் சுத்தி காட்டுறியா? நோ 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 நீ குமாஸ்தா, ஐல் கோ அலோன் டாட். யார் கூட போறேன்றா? சலோனா? யார் அது? சலோனுக்கு போறேன்றா, புடி வெட்டிட்டு வரேன்றா. தனியா போறியா? எஸ் டாட். இந்த நாட்லயா? இந்த நாட்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தனியா போக கூடாது. இந்த நாட்ல தானா பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்கு. தமிழ்நாடுடா. சிரிப்புடா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிரிப்புடா தொடர்கிறது. நடந்து நடந்து காலே வலிக்குது. நீ அப்படி என்ன நடந்துட்ட? இப்படி நடந்துட்டு கால் வலிக்குதா உனக்கு? அவன் பத்து ஊர் சுத்திட்டு வந்து பக்கி மாதிரி உட்கார்ந்துருக்கான், கால் வலிக்குதா? யாரும் ஹெல்ப்புக்கு இல்லையா? ஆரியாவா? நல்லா பாரியா இந்த மூஞ்சே. ஆரியா? ஏய் போறியா? சும்மாவே ஒரு மாரியா பண்ணுவான். வணக்கம். வாட்ஸ் யுவர் நேம்? பரதி. ஊர் சுத்தி பார்க்கணும் பரதி. யா. ஓகே ஓகே ஓகே. யா. ஊர் சுத்தி பார்க்கணும். யா. ஊர் சுத்தி. நான் குட்டு பிறந்த ஆரியா. வர தமிழ் நல்லா தான் வரும். ஓகே போலாமா? அம்மா தோரே அம்மா, இது வங்க கரே அம்மா, வணக்கம் சொல்லித்தான் வரவேற்கும் ஊரம்மா. வெல்கம் வித் வணக்கம். ரெண்டு பேருக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுது? ஹே பரதி, எனக்கு ஊர் சுத்தி காட்டுறேன் சொல்லி அவன் கூட ஆடிட்டு இருக்க. யார் மூஞ்சி பெட்டரா இருக்கோ அங்க போறான். பரதி சொல்லுங்க, எனக்கு தமிழ்ல சில வார்த்தைங்க தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல? யா. So what is father in Tamil? Parambukku. Parambukku? Yes. Ahi, oru joke. Hi, Parambukku. And then, my uncle, how do you call uncle in Tamil? Avanda uncle, ah? Yes. Panada. Oh, hey Panada, how are you? Hi. Okay. What do you call love in Tamil? Love? Love. Kadal. Kadal? Yes. Da-d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 a-
எவ்வளவு வேணா காதலிடா ஆனா என் கண்ணுக்கு எதிர காதலிக்காத கன்றாவியா இருக்கு போடாதே டாட் ஐ வான்ட் பார்ட்டி உனக்கு பார்ட்டிய புடிச்சிருக்கா ஆமா டாட் உனக்கு பைத்தியம் தாண்டி புடிச்சிருக்கு போ டாட் என் காமன கட்டிக்கணும் ரொமான்ஸா ஒரு லுக் குடு மேன் கேவலமா இருந்து நான் அங்க பண்ணானே என்னால முடியல டாட் உனக்கு என் பொண்ணு கறியாது சுட்டுவேன் சுடு சுடு ஏய் விஜய் விஜய் இங்கிலீஷ் கத்துட்டு வா எனக்கு ஒரு டைலாக் பேசி காட்சி இங்கிலீஷ்ல நான் என் பொண்ண உனக்கு கட்டி கொடுக்குறேன் ஒரு உதவி நீ உதவி உனக்கு எனக்கு ஆங்கிலம் கத்துக்கணும் ஆங்கிலமா உனக்கு உனக்கு ஆங்கிலம் வராது இவரு பிரிட்டிஷ் இளவரசர் இவரு வந்துடும் சந்தானா சந்தானா யார் என் வயசுல சந்தான வயசோட சொல்லு வாத்தியார கிண்டல் பண்ணல இந்த மீன் யாரே வாய்ஸ் பேசிட்டு பேசுறேன் பேசுறேன் கான்செப்ட்ல இருக்கு பேசு இருக்கு சொல்லு கான்செப்டே கொஞ்சம் தான் இருக்கு சீக்கிரம் பேசு டேய் ஆரிய வாய்ஸ் ஏய் உனக்கு டேய் டேய் ஒரு நிமிஷம் ஆரிய ஒரு நிமிஷம் இது என்ன வாய்ஸ்ரா இது என்ன வீட்ல வாத்தியார் வாய்ஸ் ஹ வாத்தியார் வாய்ஸ் அரேடா ஏமாத்த பாக்குற வாத்தியார் வாய்ஸ் எனக்கு தெரியாது அதா இதாடா வாத்தியார் வாய்ஸ் சரி ஓகே நான் சொல்றேன் பார் ஏ ஃபர் பால் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா இன்னைக்கு கொஞ்சம் குடியிருச்சு எல்லாமே கொடி குத்தணும் இந்த குடி கொடு கொடுங்க சூப்பர் இது வந்து லொல்லு சபாவே கலாச்சி எடுக்கிற லொல்லு சபா மாதிரி சொல்லுங்க அவன் எனக்கு கட்டி வைப்பீங்களா அவன் முதல்ல நாட்டை கோல் ஒழுங்கா கட்டி காப்பாத்திட்டோம் அதுக்கப்புறம் உன்னைய கட்டி அவன் காப்பாத்துறான்னு பாப்பேன் நீங்க முதல்ல உங்க நாட்டை கட்ட காப்பாத்துங்க அப்புறம் என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன் நாட்டை பாதுகாக்கிறது எங்க பசங்க இருக்காங்கடா நீங்க பொங்கடா அவங்க வேலையை பார்த்துட்டு